எல்லாருக்கும் வணக்கம். நாம் அன்னைக்கு ரவா கேசரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ரவை, ஒரு கப் ரவை. இந்த கப்புக்கு நான் ஒரு கப் அளந்து எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு 1.5 கப் சர்க்கரை, 1/4 கப் நெய், கொஞ்சம் முந்திரி, திராட்சை, எல்லோ ஃபுட் கலர், அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம், அப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காய், அப்புறம் வந்து தண்ணி. இதுக்கு 1 கப்புக்கு 3 மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்பிலேயே அளந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் போட்டுடலாம். போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்த முந்திரி, அதனால நான் கூடவே போட்டுட்டேன். பச்சை முந்திரியாக இருந்தால் ஃபஸ்ட்டு முந்திரியை மட்டும் தனியாக போட்டு வறுத்தெடுத்துட்டு அப்புறம் நீங்கள் திராட்சையை போட்டுக்கோங்க. பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. நம்ம இனி இதில் எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிடலாம். ரவை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டிருக்கு, லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெட்டி விழாமல் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். வெட்டி பிடிச்சிடக்கூடாது. அதே டைம்லேயே நம்ம கொஞ்சம் கலரும் ஆட் பண்ணிடலாம். இதிலையே எடுத்து வச்சுருக்கிற எல்லோ கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அது கூடயே பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணிடலாம். நான் 1 ட்ராப் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா ரவை எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராப்ஸு. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். 1-2 மினிட்ஸ் இதை அப்படியே வேக விட்டுருங்க. பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா ரவையிலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடயே நம்ம 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். இதில் இருக்கிற குட்டி குட்டி லம்ஸ் எல்லாம் நம்ம கரண்டி வச்சே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. எல்லாமே போயிடும். கடைசியாக நம்ம 2 ஸ்பூன் கீ போட்டுட்டு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி தூவி கிண்டி எடுத்துடலாம். பாருங்க, அடியில் ஒட்டாமல் அழகாக திரண்டு வர்றது கேசரி. பாருங்க, கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.